நண்பர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள். மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்துதான் வாழணும். இல்ல, மனிதன் வந்து தீவு அல்ல, தீவு மாதிரி இருக்க முடியாது. யாரோடும் ஒட்டாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ முடியாது. சில பேர் யாரோட ஒட்டாம வாழ்றவங்க இருக்கிறாங்க. ஏன் உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன் அப்படின்னு வாங்க. அடுத்தவங்களை பார்த்து சிரிக்க கூட மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அவங்களை பத்தி யாரும் பெருசா கவரவும் பட மாட்டாங்க. ஆனா சரி, அப்படி கூட வாழ்ந்துடலாம். ஆனா பிறருடைய தேவைகள் அல்லது உதவிகள் இல்லாமல் வாழ முடியுமா? நான் யாருக்கிட்டயுமே எந்த உதவியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு கூட நீங்க சொல்ல முடியாது. ஒண்ணும் இல்லை, காலையில நடைப்பயிற்சிக்கு போயிட்டு வர்றோம். போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் காபி குடிக்கலாம், இல்ல தேனியை குடிச்சிட்டு உட்காரலான்னு நினைச்சா உங்களுக்கு அதுக்கே நமக்கு வீட்டுல ஒரு ஆள் தேவைப்படும். கொண்டு வந்து கொடுக்க நம்மளா போட்டுக்கிறோம். வீட்டுல இருக்க பெண்கள் அதை தயாரிக்கிறாங்க. அதை ஒரு காப்பியை கலக்கிறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் சேர்ந்திருக்கு, அதை யாரு யாரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா, பாலை வந்து சரியா பால் கொண்டு வந்து கொடுக்கறவர் கொடுக்கணும், வீட்டுல கடையில போய் அந்த காஃபி தூள் வாங்கிட்டு வரணும், உங்களுக்கு வீட்டுக்கு அடுப்பு எரிக்கிறதுக்கு தேவையானது வரணும், எல்லாம் நடந்தாதான் ஒரு கப்பு காப்பியே கிடைக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழ வேண்டும், வாழ வேண்டி இருக்கிறது. நம்ம அதை உணராமல் இருக்கலாமே தவிர உண்மை அதுதான். நான் யாரையும் சாராமல் வாழ்வேன்னு சொல்றது வந்து உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த சார்ந்து வாழ்வது என்பது இன்னும் அதிகமாயிருச்சு, ஆனால் சகிப்புத்தன்மைன்றது குறைஞ்சு போச்சு. சகிப்புத்தன்மைன்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம ரெண்டு பேரும், நீங்களும் நானும் பழகிறோம் வைங்களேன், என்ன அறியாமே நான் ஒரு தவறு செய்திருக்கலாம், அது வந்து தெரியாமல் கூட நடக்கலாம். சரி, பழகின வந்தானே, சரி ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுன்னு நீங்க நினைக்கிறது எப்படி இருக்கு? நீங்க ஏதோ ஒரு சின்ன தவறு செய்யறீங்க, தெரியாம சரி ஏதோ தெரியாம நடந்துட்டார் அவ்வளவுதான், நமக்கு தெரிஞ்சவர் தானே, இல்ல புதுசா அறிவு வந்தா கூட தவறுதெல்லாம் நடந்துருச்சுன்னு நினைக்கிறது எப்படி இருக்கு? அதுக்கு சண்டைக்கு இறங்குறது எப்படி இருக்கு? ஒண்ணுல, இன்னைக்கு நீங்க சும்மா சாலை பயணங்கள்ல பாத்தீங்கன்னா, நீங்க நடந்து போனாலும் சரி வண்டிகள்ல போனாலும் சரி, ஒரு சின்ன வண்டி ஒண்ணு ஒண்ணு உரசிட்டா அதுக்காக நின்று 30 நிமிஷங்களுக்கு மேல ஆனாலும் சண்டை போட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள். அதுலயும் தன் மேல தவறுன்னு யாரும் ஒப்புக்கிறதே கிடையாது, எதிராளி மேலதான் தவறுன்னு பேசி பழகிறோம். அப்போ சகிப்புத்தன்மை இல்லாமல் போயிருச்சு. குடும்பங்களுக்குள்ள கூட அப்படி ஆயிருச்சு, உடனே கோபப்படுதல், உடனே எரிச்சல் ஆகுதல், இதுக்கெல்லாம் இது வந்து நமது பட்டல உலக அளவிலேயே அப்படி ஆயிருச்சு. இன்னைக்கு நீங்க உணர்வுகள் பாத்தீங்கன்னா, குழு குழுவாக சிந்தனைகள், குழு குழுவாக உணர்வுகள், அதனால வெறுப்புகள், உலகளாவிய சிந்தனையாக இதற்கு என்ன விடை இருக்க முடியும்? ஒன்றும். இன்னும் ஒண்ணு பாருங்க, சில பேர் எப்போ நினைப்பாங்க என்னன்னா, எனக்கு எதுவுமே நல்லது நடக்காதுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. என் நேரம் அப்படிதான் நடக்கும் இப்படி சொல்லுவாங்க. ஒன்னும் இல்ல, ஒரு ஒரு நாள் ரயிலுக்காக காத்துட்டு இருக்கீங்க, ரயில் தாமதமா வந்ததுன்னா இன்னைக்கு நான் வந்திருக்கேன்ல, அதான் ரயில் தாமதமா வரும். அதாவது தன்னை வைத்தே உலகத்தை பார்த்து தனக்கு எப்பவுமே தப்பாதான் நடக்கும், எனக்கு எதுவுமே நல்லது நடக்காது, இப்படி ஒரு சலிப்பு சிந்தனை சில பேருக்கு உண்டு. சரியா சொன்னா பாசிட்டிவா நினைக்க தெரியாது. தனக்கு ஏன் எப்போ, இன்னும் சில பேர் இருக்கலாம் தனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லைன்ற மாதிரி ரொம்ப கவலையா இருப்பாங்க. உடனே அப்செட் ஆயிடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, உடனே கவலைப்படுதல். இந்த குணங்கள், அப்போ விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாமல், சகிப்புத்தன்மை இல்லாமல் இருத்தல் இன்னைக்கு உலக அளவில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த செய்தி. அப்புறம் தனி வாழ்க்கையில வந்து எனக்கு இன்னும் கெட்டது நடக்குது, எனக்கு நல்லதே நடக்கிறது இல்லை. இன்னும் பொதுவாக எல்லாருக்குமே மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி ஆயிட்டேன், எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை, ஒரே கவலைப்படுதல். கவலைப்படுதல் மாதிரி சிக்கல் எதுவும் இல்லை. மகாகவி பாரதி எழுதுகிறார், என்னை கவலைகள் தின்னத்தகாது என்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மான்னு எழுதுகிறார். கவலைகள் மனுஷனை தின்னுடும்னு எழுதுறான். தின்னுதல்னா கவலைகள் நம்ம தின்னும்னா என்ன அர்த்தம்? நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய திட்டம், நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை எதுவுமே இல்லாமல் எது அடிக்கும்னா கவலை. இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்தா இதுக்கெல்லாம்
பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தமிழன் சொன்ன ஒரு பாட்டு. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வரிக்கும் ஒரு ஒரு விளக்கமா இருக்குதுங்க. அதுதான் பெரிய வியப்பு. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வியப்பா இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பாட்டு தான். ஒரு ரெண்டு மூணு வரியை மட்டும் வேண்டாம் நம்ம பார்க்கலாம். அதை எழுதினவர் வந்து கணியன் பூங்குன்றன் ஒருத்தர். கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு ஒரு மரியாதையா சொல்லுவாங்க. கணியன்னா ஒரு ஜோதிடக்காரன்னு சொல்லுவாங்க, கணக்கு எழுதுறவர்னு சொல்லுவாங்க, பூங்குன்றன் பேர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால அவர் சொன்ன இந்த மொழி, இங்க பாருங்க, இப்படி ஒரு பரந்த சிந்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய தமிழ் மொழி உலகத்துக்கு கொடுத்திருக்குன்னா ரொம்ப வியப்பு தான். யாதும் ஊரே யாவரும் கேளிர், இப்படி அந்த பாட்டு தொடங்குது. யாதும் ஊரேனா எல்லாம் நம்ம ஊரும், எல்லாம் நம்ம ஊரு, அதனால நான் விசா வாங்காம போலாமான்னு கேட்கக்கூடாது. பொருள் அதல்ல. அடுத்த சொல் என்ன சொல்லுகிறது? யாவரும் கேளிர். கேளீர்னு சில பேர் சொல்லுவாங்க, கேளீர் அல்ல, கேளிர். குறில்ல வரும் கேளிர. கேளிர் என்றால் உறவினர்னு பொருள், சொந்தக்காரங்க. பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னா என்ன பொருள்? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்கப்பா, எல்லாம் நம்ம இடம் தான், எல்லாம் நம்ம இடம் அப்படின்னா என்னன்னா, குறைஞ்சது இப்போ நமக்கு பாருங்க, பொது இடத்துல இருக்கக்கூடிய என் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள நான் பத்திரமா பாதுகாப்பா வைப்பேன். பொது இடத்துல இருந்தா நான் கவலைப்பட மாட்டேன். என் வீட்டை நல்லா கூட்டி பெருக்கி சுத்தமாக்கி குப்பையை கொண்டாந்து தெருவில் போட்டுருவேன். என் வீடு சுத்தமானால் போதும், தெரு எப்படி போனா எனக்கு என்ன. ஆனா இந்த தமிழன் சொல்லுகிறான், யாதும் ஊர்னா எல்லாமே என் இடம் அப்படின்னா, எல்லா இடத்தையும் எனக்கு சொந்தமான இடத்தை நான் பராமரிப்பது போல பராமரிக்கலாம். யாவரும் கேளுனா எனக்கு எதிரிகள்னு யாருமே கிடையாது உலகத்துல. இந்த சிந்தனை உலகளாவிய அளவுல வந்து விட்டால் இந்த உலகம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைச்சுப்பார். யாதும் ஊரே யாவரும் கேளிர், நான் இனத்தால், மொழியால், மதத்தால், ஜாதியால், நாட்டினுடைய எல்லையால் எப்படி பிரிந்திருந்தாலும் சரி, மனிதன் என்கிற ஒரு தகுதி போதும், நாம் எல்லாம் ஒன்று என்கிற உயர்ந்த சிந்தனையை இந்த முதல் வரியிலேயே அந்த புலவன் அடித்துக் கொண்டு போகிறான். யாதும் ஊரே யாவரும் கேளிர். அடுத்து சொன்னா பாருங்க, தீதும் நன்றும். தீது அப்படின்னா புரியுது இல்லைங்களா? தீமை, கெடுதல். நமக்கு ஒரு கேடு நடக்குது, நமக்கு ஒரு கஷ்டம் வருது, நம்ம ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவத்தை சந்திக்கிறோம். தீது. இன்னொன்னு நன்று, நல்லது நடக்குது, நமக்கு நல்ல வளர்ச்சி வருது, வெற்றி அடைகிறோம். இந்த ரெண்டு எல்லை சொல்றாரு பாருங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா போல. உனக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா அது இன்னொருத்தவங்க எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்காத. உனக்கு ஒரு நல்லது நடக்குதுனாலும் இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்காத சொல்லாத. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றால் உன்னுடைய முயற்சி, நீ சரியாக முயன்றால் நீ வெல்லுகிறாய். உனக்கு நல்லது நடக்கிறது, இல்லாவிட்டால் நீ தோற்கிறாய். அடுத்தவங்க மேல பழிப்படாது. எனக்கு நல்லதே நடக்கிறது இல்ல, எனக்கு எப்ப பார்த்தாலும் கெட்டதுதான் நடக்குது என்று பிறரை சொல்லாதே. உன்னுடைய வளர்ச்சியும் உன்னுடைய தளர்ச்சியும் உன் கையில் இருக்கிறது. எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர், அது ஒரு எல்லை. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அடுத்தவங்க மேல பழி போடாத. நீ வெற்றி அடையணும் என்றால் நீ முயற்சி செய், நீ முயற்சி செய்யாவிட்டால் உனக்கு நல்லது நடக்க போறதில்லை. அடுத்தவங்களை பழி சொல்லாதீங்க என்கிற உயர்ந்த கருத்தை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழ் மொழி உலகத்துக்கு வழங்கியிருக்கிறது.